வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனித குடைகள் ராம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசிக்கான பிளேயர் சொல்லி தொடர்ந்து வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து ஒரு சின்ன கான்செப்ட், அதுக்கப்புறம் ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு டைலாக் அப்படி சொல்லலான்னு இருக்கிறேன். அந்த வந்து ஒரே ஒரு விஷயம், அந்த விஷயம் என்னென்னா, ஒரு வேக்கண்ட்டு பார்த்தீங்கன்னா 5000-2000 விடுறாங்க. அந்த 2000 வேக்கண்ட்டில் ஆனால் அப்ளை பண்ணுறது 15 லட்சமோ 20 லட்சமோ அப்படி அத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி நம்ம வந்து போட்டி விட்டு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவசியம் இல்லை. 20000 பேர் தான் நமக்கு போட்டிக்கு வராங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போது அதில் வந்து நமக்கு தேவையான வேலை அதை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்தாலே போதும். எப்படின்னா, இப்போ 2000 வேக்கண்ட்டில் நமக்கு எத்தனை வேலை தேவை? ஒரே ஒரு வேலை தான் தேவை. அதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சனாலே போதுமானது. அவள் நமக்கு எத்தனை வேக்கண்ட் வந்துட்டு போகுது, நமக்கு எத்தனை வேலை? ஒரே ஒரு வேலை. அவ்வளோ தூரம் நம்பிக்கை உங்கள் மேலே வைங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தவரே எங்கள் மாமா வீரசிங்க மாமா தான். அவர் வந்து இப்போது சாத்தூரில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்காரு. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சாத்தூரில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்காரு. அவர் தான் எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ண காரணம். நம்ம ஊர்லேயே அவர் தான் முத முதல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போனவர். அவர் மூலமாக தான் நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி நம்ம செய்யலாம், நம்மளால் முடியும் அப்படின்னு நம்பினதுக்கு காரணமே அவர் தான். அவர் சொன்ன ஒரு கதையை தான் இங்கே சொல்லி பதிவிடலாம் அப்படின்னு நான் இருக்கேன். அந்த கதை என்னென்னா, ஒரு புலி ஒரு காட்டு பன்றி ஒரு வந்து காட்டுக்குள்ளே இருக்குது. அது வேறு இடத்துல இருக்குது. அந்த ரெண்டுமே வேறு இடத்துல இருக்குது. ஆனால் வந்து காட்டு பன்னியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு புலியை வந்து எப்பயுமே மும்முரமாக இருக்குன்னு நம்ம பழைய வரலாறு உண்டு. அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல காட்டு பன்னி அட்டாக் பண்ண வந்தது, அது வந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. அந்த மாதிரி காட்டு பன்னி தப்பிச்சு ஓடிடுச்சு. அந்த சூழ்நிலையை மறுபடியும் வந்துருமோ அப்படின்னு காட்டு பன்னி வந்து பயந்துட்டு என்ன செஞ்சது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் மரத்தில் கொம்பை தீட்டுது. அதோடய கொம்பை தீட்டுது, நல்லா ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நல்லா ஷார்ப் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து புலி வருது, அந்த காட்டுப்பண்ணியோட இருப்பிடத்துக்கு வருது, அட்டாக் பண்ணதுக்குன்னு வருது. அப்போது இந்த எல்லாம் நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுருக்க கொம்பை இது ரெண்டும் போட்டி போடுது. ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடுது. ரெண்டுதும் நல்லா சண்டை போடுதுங்க. இப்போ சண்டை போட்டதுக்கப்புறம் இந்த நல்லா தீட்டி வச்சுருக்கிற கொம்பை வச்சு புளியை வந்து குத்தி சாய்ச்சிருச்சு. இதே போல தான் நம்ம வந்து டிஎன்பிசிக்கும் எடுத்துக்கிடணும். எப்படி அப்படின்னா, கால்ஃபார் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். ஒவ்வொரு நாளும் நல்லா இதுக்கு முன்னாடியே மைண்டை அது கொம்பை தீட்டின மாதிரி நம்ம மைண்டு ஷார்ப்பாக தீட்டி வைக்கும். நல்லா படிக்க படிக்க நம்ம கேட்குற கேள்வியெல்லாம் பதில் டான்னு வர்ற அளவுக்கு படித்து வைக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக கால்ஃபார் வர்றதுக்கு முன்னாடியே படித்தோம்னா கால்ஃபார் வந்து 3 மாதத்தில் நல்லா அதை ரீகால் பண்ணிவிட்டு எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். அந்த காட்டு பண்ணி வந்து புளியை சாய்ச்ச மாதிரி நாமளும் வெற்றியாக நம்ம வந்து ஒரு வேலையாக கவர்மெண்ட் வேலையை வாங்க முடியும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறேன். மூணாவது கான்செப்ட் வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பொறுமையாக இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும். அதுபோல் வந்து இந்த டிஎன்பிசி எக்ஸாம்லையும் தொடர்ந்து பொறுமையாக போராடி படித்து அப்போனா தான் வெற்றியை சாதிக்க முடியும், வெற்றியை கையில் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அதுக்கான ஒரு நல்ல பழமொழியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, சல்லடையில் கூட தண்ணீரை அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், தண்ணியை நம்ம சல்லடையில் அள்ள முடியுமா? அள்ள முடியாது. இதே விஷயத்தை என்ன செய்யலாம், ஃப்ரீசரில் வச்சு பனிக்கட்டி ஆக்கி அதை வந்து சல்லடையில் அள்ளலாம். அது வரைக்கும் ஆனால் பொறுமையாக இருக்கணும், தண்ணி வந்து கட்டியாகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இதே போல தான் சல்லடையில் கூட தண்ணீரை அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்னு சொன்ன மாதிரி எல்லாருமே பொறுமையாக இருந்து வெற்றியை கனியை பறிக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு இருக்கேன். அந்த கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பொறுமையை பற்றி பேசிட்டோம். விடாமுயற்சியை பற்றி சொல்லும்போது ரூஸ்வெல்ட் ஒரு நல்ல வார்த்தையை ஊக்குவிப்படுத்த சொல்லியிருப்பார். விடாமுயற்சி உடையவன் வந்து விரும்பிய எல்லாத்தையும் அடைஞ்சிடுறான் அப்படிங்கிற மாதிரி ரூஸ்வெல்ட் சொல்லியிருப்பார். கண்டிப்பாக விடாமுயற்சியும் பொறுமையோடும் எல்லா விஷயத்திலும் செயல்படுங்க. இந்த டிஎன்பிசி மட்டும் இல்லை, எந்த ஒரு வாழ்க்கையிலையும் ஜெயிக்கிறது நிச்சயம்னு நான் உறுதியாக சொல்லுவேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். கண்டிப்பாக இந்த தொடர்ச்சியாக இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள், உங்களுக்கு ஊக்குவிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தொடர்ந்து நாங்கள் உங்களிடம் விடைபெறுவது மனித குடைகள் ராம். நன்றி.